ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். இன்றைக்கி நடந்த எபிசோடில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் பிரதீப், மாயா அண்ட் ஜோவிகா, ஸோ இவங்க கிட்டே தான் பயங்கரமான ஒரு போட்டி நிலவுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டஃப்பான கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எல்லாருமே ஓகே, ஓரளவுக்கு ஆடுறாங்க. பட் இருந்தாலும் இவங்க மூணு பேர் பார்த்திங்கன்னா பயங்கரமான டஃப்பான கண்டஸ்டன்ஸ் இன்றைக்கு உள்ள எபிசோடில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஜெயிக்க வேண்டியது யார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட ஜோவிகா தான். ஸோ அவங்க ஏன் ஜெயிக்காமல் போனாங்க, அவங்க ஏன் வின் பண்ணாமல் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு பேர் பெரிய ரீசன். விக்ரம் அண்ட் ஐஷு அண்ட் பூர்ணிமா, அவங்க மூணு பேர் தான் பெரிய ரீசன். இது என்னங்கிறது இந்த வீடியோ எண்டு வரை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ டெஃபினட்டாக அதை வாட்ச் பண்ணுங்கள். ஏன் அவங்க மூணு பேர் பண்ண வச்சதுனால, ஏன் வந்து ஜோவிகா தோத்தாங்க, ஜோவிகா தோத்தக்கு என்ன காரணம், அவங்க ரெண்டு மூணு பேருக்கு சம்மந்தம்னா உண்மையான அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வினுஷா, எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த வீக் வந்து வீட்டில் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களே போய் 15 நின்றுட்டாங்க. தயவு செய்து அவங்களை பற்றி பேசுகிறதோ இல்லை அவங்களை பற்றி காட்டுறதோ வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் தாண்டி ஆக்சுவலாக பிரதீப் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் நிற்பார். முன்னாடி வந்து சொல்லிவிடுவார், யாராவது வந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து பேசுவேன், ஹர்ட் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ பிரதீப் எந்த இடத்துல விழுந்துட்டார் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக பிரதீப் ஏன் வின் பண்ணலை, எந்த இடத்துல விழுந்துட்டாரு, அண்ட் மாயாவோட ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு, அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிகா வந்து எந்த இடத்துல அவங்க வின் பண்ணுறதுக்கு தகுதியாக இருந்தாங்க, இந்த மூணு விஷயத்தை மட்டும் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஃபைனல் கண்டஸ்டன்ஸில் இவங்க மூணு பேருமே இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கெஸ் அப்படின்னு சொல்லலாம். கெஸ்ஸுங்கிறத தாண்டி ஓரளவுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படின்னு வச்சுக்கங்களேன், கெஸ்ஸுனா கூட வேறு மாதிரி போய் ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பிரதீப் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணார் அப்படின்னு பார்த்துடலாம். நம்பர் ஒன், பிரதீப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா சொன்ன உடனே வந்து ஒரு விட்டு கொடுத்துட்டு போனார் இல்லையா, 50 lakhs நான் உனக்கு கொடுக்குறேன், கொடுத்தா நீ வந்து எனக்கு டைட்டில் கொடுத்துருவியா அப்படின்னு கேட்ட அவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா. ஸோ பிரதீப் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாரு. அந்த டைட்டில் எடுத்தால் பிரதீப்புக்கு கண்டிப்பாக அந்த 50 lakhs கிடைக்கும். ஸோ ஹீஸ் அவங்க வந்து அந்த பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த பாயிண்ட் என்னன்னா, நான் ஏன் வெளில போனோம், எனக்கு டைட்டில் கிடைச்சா நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து 50,000 கிடைக்குது, சாரி 50 lakhs கிடைக்குது, நான் ஏன் வெளில போனோம், ஸோ நானே இருந்து அதை எடுத்துக்கிறேன், உனக்கு என்ன ஆப்ஷன், நான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ உனக்கு விட்டு கொடுக்க எனக்கு என்ன கிடையாது, இது கேம், ஸோ கேமில் வின் பண்ணுறது மட்டும் தான் விஷயம். ஸோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரதீப் நின்றிருந்தாலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேரத்தில் பிரதீப் ஜெயிச்சிருப்பார். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப பர்சனலாக உள்ள போயிட்டார் பிரதீப். பிகாஸ் பிரதீப்புக்கு வந்து அந்த பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால அவர் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து யார் பணக்காரங்க, யார் ஏழை, யார் மிடில் கிளாஸ் அப்படிலாம் வந்து கணிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஜோவிகா ரொம்ப கிளியராக சொல்லுவார், நான் அப்போ மிடில் கிளாஸாக இருந்தேன் பட் இப்போ இல்லை, அப்போ இருந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் என் நிலைமை வந்து இப்படி மாறிடுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பா. அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதீப் ஒரு விஷயத்தை மேபி சொல்லியிருந்திருக்கலாம். என்னென்னா கேட்பாங்கன்னா, நீ வந்து ஏன் இதை வந்து கம்பேர் பண்ணுற, இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னப்போ, நான் ஏழை என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறது பதிலாக பிரதீப் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாதுமா, ஆக்சுவலாக இந்த கேமுக்குள்ளே நடந்துச்சு தான் பேச சொல்லியிருக்காங்க, அந்த கேமில் நீ கடந்த பதில் இப்படிலாம் சொன்னேன். ஸோ இப்படியெல்லாம் ஓவராலாக நீ சொன்னதுனால நீ சொன்னது மிகவும் முரண்பாடாக இருக்குது, அதனால் என்னால் இந்த பிளேஸை உனக்கு விட்டு கொடுக்க முடியாது, நீ இதுக்கு நாட் டிசர்வ்டு அப்படின்னு சொல்லி எப்பவுமே ரொம்ப அமைதியாக ஸ்ட்ராட்டஜியாக கேம் விளாடுற பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவரோட பேஷன்ஸை இழந்துட்டான்னு சொல்லணும். அவரோட பேஷன்ஸை இழந்து நான் நாயேன்னு சொன்னேன் அப்படிங்கிறத கூட என்னோட டென்ஷன் இழந்து நான் நாயேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவரோட பேஷன்ஸ் தான் விட்டார்னு கூட அவர் வந்து சொல்லியிருக்க மாட்டார் அந்த எபிசோடில். ஸோ கிளியர் கட்டாக பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரதீப் இந்த விஷயங்களுக்காக தான் வந்து லூஸ் ஆனார். ஸோ ஒரு கிளியர் கட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரதீப் இந்த எபிசோட லூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ரெண்டாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாயா. ஸோ மாயா எவ்வளோ ட்ரிக்காக கேம் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாயா ப்ளே வெரி வெல் கேம் பிகாஸ் அவங்க வந்து பிரதீப்போட தேவை என்னன்னு தெரிஞ்சு அவங்க ஆக்சுவலாக அந்த கேமையும் தானே ஒரு பெரிய பிஸ்னஸே பண்ணிட்டாங்க. தட் இஸ் அ பிஸ்னஸ் மைண்ட். இப்போ அந்த கேமெல்லாம் தாண்டிட்டாங்க, பிஸ்னஸ் போயிட்டாங்க. உனக்கு என்ன வேணும், 50 lakhs நான் தரேன் வாங்கிக்கோ, நான் எனக்கு டைட்டில் கொடுத்துரு, நான் டைட்டில் வச்சுக்க, நீ 50 lakhs வச்சுக்கோ. ஸோ இதான் நம்ம நண்பர்களில் ஒரு இது அப்படின்னு சொல்லி மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாயாக்கு அப்புறம் இவங்க பண்ண விஷயம் யாருன்னா நம்மளுடைய ஜோவிகா. ஆக்சுவலாக ஜோவிகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான கண்டஸ்டன்ஸ் பிகாஸ் இந்த 19 வயசில் மேபி அவங்க பார்த்த அந்த சைக்காலஜிக்கல் ஃபீல், வாட் எவர் இட் இஸ், அவங்க வளர்ந்து வந்தப்போ உள்ள அந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் தாண்டி மேபி அவங்க அம்மாவோட ட்ரைனிங் கொஞ்சம் இருந்திருக்கேன்னா ரொம்ப பயங்கரமாக ரொம்ப தெளிவாக எக்ஸாக்டாக அவங்களோட தாட்டனா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கிறாங்க. ஸோ அது உண்மைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தெளிவும் சிந்தனையும் தான் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாக்ஸில் அவங்க வின் பண்ணதுக்கான ஒரே ரீசன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜோவிகா ஆக்சுவலாக வின் பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க பண்ணலை, அவங்க தான் வின் பண்ணியிருக்கணும். ஏன் லூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் காரணங்க, ஒன்று விக்ரம் இன்னொன்று ஐஷு. ஏங்க இந்த கேமில் ரெண்டு பேர் ப்ளே பண்ணவே இல்லை இவங்க அப்படிங்கிறதுக்காக காரணமாக இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கா? எஸ் அஃப்கோர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமை வந்து யார் ஃபஸ்ட் பிளேஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டப்போ
ஆக்சுவலாக அந்த டஃப் கொடுத்து விளாண்டதுனால நாங்கள் இவங்க தான் சொல்லி சூஸ் பண்ணுறது. ஓட்டிங் போட்டு சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் வெரி பேட் திங். பிகாஸ் ஓட் போட்டு சூஸ் பண்ணுறதா இருந்தால் முன்னாடி இதெல்லாம் டாக்கே தேவையில்லைங்களே. ஏன்னா இப்போ எல்லாருமே அந்த டாக் அவங்க பேசினதை வச்சு அதில் நியாயம் இருக்கிறத பார்த்தா ஓட் பண்ண போகிறாங்களா, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரியலங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த ஃபேவரான போர்ஷன்ஸ்க்கு அந்த ஓட்டிங் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க இந்த டாஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இவங்க தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஓட்டிங் கொடுக்குறதுனா பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ அந்த ரீசனால் அந்த ஓட்டிங்கை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டு வந்தது வந்து விக்ரம் பேசுவார். எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஐஷ் சவுண்ட் கொடுப்பாங்க, அப்படின்னா ஓட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ண. இந்த பூர்ணிமாசம் அந்த மூணுமே குட்டக்குழப்பு தான். இந்த மூணுமே சேர்ந்த காரணத்தாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த இடத்துல வெற்றி பெற வேண்டிய மாயா அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரியலி மாயா இஸ் அ வின்னர் ஃபஸ்ட் பிளேஸ். சாரி, ஜோவிகா இஸ் அ வின்னர். நானும் தப்பாக சொல்லிடுறேன், ஜோவிகா இஸ் அ வின்னர். ஸோ ஜோவிகா அந்த இடத்துல பண்ண வேண்டிய அந்த ப்ரைஸ் அவங்க விட்டு போன காரணம் அந்த மூணு பேர் மட்டும் குட்டக்குழப்பு வேலை தான். ஸோ உண்மையிலேயே இந்த எபிசோட் அந்த இந்த டாஸ்க்கோட வின்னர் பார்த்தீங்கன்னா ஜோவிகா. அண்ட் இதை வாக் அவுட் பண்ணனால நம்மளால் வந்து இப்போ இவர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே எடுத்துக்க முடியாது. பிகாஸ் அவரே சொல்லிட்டார், நான் ஏன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஸோ அதனால் அவர் வந்து பிரதீப் வந்து ஒரு பெரிய இந்த இதில் கண்டிப்பாக அவரே வந்து கிவ் அப் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஸோ கிவ் அப் அப்படி தான் உண்மை. பட் மாயாவும் டஃபாக ப்ளே பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஜோவிகாவாக இருந்தால் செகண்ட் ப்ரைஸ் வந்து டெஃபினட்டாக மாயாவாக தான் இருக்க முடியும். இதுதான் எனக்கு இந்த எபிசோட் பார்த்தப்போ உள்ள கிளியரன். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு மேபி அப்படிலாம் இல்லைங்க, இதெல்லாம் வேறு ஏதோ ஒரு ட்ரிக் இருக்குங்க, இல்லைன்னா வேறு ஏதோ ஒன்று போயிட்டுருக்குங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை மறந்துடாமல் கீழே உள்ள கான்பாக்ஸில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு பிரியமாக இருக்குது. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்க மாதிரி உங்களுக்கு உங்கள் ராஜ்.